வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான காரசாரமான சிக்கன் குழம்பு அல்லது சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரைஸ்க்கு, சப்பாத்தி, பரோட்டாக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பரோட்டாக்கு இந்த சிக்கன் சால்னா வச்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சிம்பிள் மசாலா அரைக்கணும். அதுக்கு ரஃபாக கட் பண்ண ஒரு வெங்காயம், ரஃபாக கட் பண்ண ஒரு தக்காளி, அதோட ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு, அதே அளவு இஞ்சியை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒன்றுலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் வந்து அடுப்பில் ஏற்றிட்டு காஞ்சோன்னே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிருங்க. இதில் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து ஊற்றிட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வதக்கி நல்லா இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா சிக்கனை சாஃப்டாக்கி கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 1/2 கிலோ சிக்கன் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மட்டும் நல்லா கிளறி கொடுத்துருங்க. ரொம்ப நேரம் வந்து கிளறிட்டே இருக்க வேண்டாம். இப்போ இதெல்லாம் மசாலாவோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம், சிக்கனே நிறைய தண்ணி விடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வந்துட்டு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு விசில் வைக்கலாம். கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டுமே போதும். அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் உடைய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ஒரு விசில் கழித்து ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் மூடியை திறக்கும் போதே கம கமன்னு அந்த வாசம் வீடு ஃபுல்லாகவே பரவும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக என்ன பிரிஞ்சு கரெக்டான டெக்ஸ்சரில் வெந்து வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக கரம் மசாலா எடுத்திருக்கேன். நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக தனி மிளகு தூள் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து கொடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் வந்து குழம்பு பக்குவத்திலேயே வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சோன்னு கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் இன்றைக்கி பரோட்டாக்கு சால்னாவை வந்து இது செஞ்சுருக்கேன். இன்னுமே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக வேணும், கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஸோ அருமையான நல்ல காரசாரமான சிக்கன் குழம்பு ரெடி. ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.